7 நியூஸ் செய்திகளுக்காக ஐஸ்வர்யா. திமுகவினர் சென்ற காரை போலீசார் சோதனை செய்ததில் போதைப் பொருட்கள் மதுபாட்டில்கள் பறிமுதல். அந்த காரில் தீவிரவாதிகள் இருந்ததாக தகவல். திமுகவினர் 6 இடங்களில் நடத்தும் சூதாட்ட கிளப்பில் தீவிரவாதிகள் தங்கியிருப்பதாகவும் தகவல். உளவுத்துறை காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேட்டி. திருப்பூரில் இந்து முன்னணி சார்பில் தனியார் ஹோட்டலில் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் செய்தியாளரை சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய காடேஸ்வரா சுப்பிரமணியம், விநாயகர் சதுர்த்தியின் போது நடைபெற்ற ஊர்வலத்தில் பின்னலாடை நிறுவனத்தின் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க கோரி இந்து முன்னணி சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டதாகவும், ஆனால் கம்யூனிஸ்ட் மற்றும் திமுக போன்ற கட்சிகள் இந்து முன்னணியை குற்றம் சாட்டி வருவதாகவும் கூறினார். மேலும் தொழில்துறையினர் வீழ்ச்சிக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினர்தான் காரணம் என பல்வேறு உதாரணங்களை மேற்கோள் காட்டிய சுப்பிரமணியம், கடந்த சில தினங்களுக்கு முன்னர் திமுக கொடியுடன் வந்த வாகனத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கடத்திய போது காவல்துறை சோதனையின் போது பிடிபட்ட வாகனத்தில் தீவிரவாதிகள் இருந்ததாகவும், அவர்கள் அனைவரும் திருப்பூரில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் சீட்டாட்ட கிளப்புகளில் அடைக்கலம் கொடுத்து வருவதாகவும் அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டார். மேலும் இதுபோன்று தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பவர்கள் மீது உளவுத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஏதோ ஆடு நலைகின்றது என்று ஓனாய் ஓலையிட்ட மாதிரி இப்போ ஏதோ தொழிலை காப்பாற்ற வேண்டும், இந்து முன்னணி ஏதோ அதற்கு இடைஞ்சலாக இருக்குது என்று கூறிக்கொண்டு இருக்கின்றார்கள். அதை இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கின்றது. இன்னும் இதோடு திமுக பெருமூர்கள் திமுக கொடி கட்டி காரிலே கஞ்சா கடத்தியிருக்கின்றார்கள். அது பேப்பரில் இந்த செய்தி வந்திருக்கின்றது. அதிலே தீவிரவாத அமைப்பை சேர்ந்த 2 பேர் பயணம் செய்திருக்கின்ற ஒரு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த திமுக பிரமுகர் நடத்தக்கூடிய கிளப் என்கின்ற அந்த சீட்டாட்ட கிளப்பிலே அந்த தீவிரவாதிகள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள், இன்றைக்கும் இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள். இங்கே இருக்க இந்த உளவுத்துறை இதை கண்காணிக்க வேண்டும். கிட்டத்தட்ட 5-6 இடங்களில் இந்த கிளப்பு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது அப்படி சொல்கிறாங்க. முழுக்க இது திமுக கட்சியை சேர்ந்தவர்களும் சில பேர் கம்யூனிஸ்ட் அதில் இருக்கிறதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. அது உளவுத்துறை கண்காணித்து பார்க்க வேண்டும். இல்லை என்றால் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்காக கம்யூனிஸ்ட் திட்டமிட்டிருக்கின்றது. இது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அந்த கிளப்பை முன்னாடி மூடுவதற்கு இந்து முன்னணி தயாராக இருக்கின்றது. ஆனால் உடனடியாக இந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதை கண்டிக்க வேண்டும். அதுபோக திமுக பிரமுகர் இந்த கிளப்பை நடத்தக்கூடியவர் ஒரு பெண்ணை அந்த வீட்டில் இருந்து மிரட்டி இருந்து கொண்டு அந்த பெண்ணை தாக்கியிருக்கின்றார்கள். கணவன் மனைவிகள் 2 பேரும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்கின்றார்கள். அந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கின்றார்கள். அதை உடனடியாக இந்த காவல்துறை விசாரணை செய்து அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும். அவர்களுடைய ஆவணங்கள் செய்து அந்த மீட்க வேண்டும், அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கின்றேன். கஞ்சா கடத்தும் போது அந்த வண்டியில் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேப்பரில் வந்திருக்கு வந்து கஞ்சா கடத்தினது திமுக கொடி கட்டின்னு வந்திருக்குது, அதில் இருந்தால் சொல்கிறாங்க. அந்த கிளப்பில் இருக்கான், கிளப்பில் வேலை செய்கிறான். அதை உளவுத்துறை கண்டுபிடிக்கணும், அந்த உளவுத்துறை சரியாக இயங்கணும்னு சொல்கிறோம்.